குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன். மகாவராய ஜோதிஷ பீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நேயர்களுக்கான 2023 ஆண்டிற்கான வருட பலன் பொது பலன் நிகழ்ச்சி பார்க்குறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, கூடவே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நேர்களே, விருச்சிகம் காலபுருஷ தத்துவத்தினோட 8வது வீடு, செவ்வாயோட வீடு. இந்த விருச்சிகத்திற்கு இந்த வருடம் 2023 ஆண்டு என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது பார்ப்போம். பல பேர் வந்துட்டு விருச்சிகத்திற்கு அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. நட்ட பலன்கள் வரப்போகுது அப்படின்லாம் அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். நீங்கள் பொறுமையாக நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது இந்த வருடம். அது நான் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாக கட்டமைச்சிக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போயிடலாம். சரியா? சரி, பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். வருடத்தின் தொடக்கத்தில் ஜனவரியில் சனி மகரத்தில், குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் மீனத்தில், ராகு 6ஆம் இடமான மேஷத்தில், 12ஆம் இடமான துலாமில் கேது இருக்கார். இந்த நாளை மட்டும் சொல்லிட்டு பாக்கி கிரகங்கள் நான் சொல்லவே இல்லைன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. வருட கிரகங்களை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மாத கிரகங்கள் அடிக்கடி மாறக்கூடியது. ஸோ இந்த வருஷத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 12 தடவை மாறுவாங்க. அண்டு செவ்வாய் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 தடவை மாறுவார். 6 தடவை நான் வந்து மாற்றங்களை மாறி 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 பலன்கள் சொல்கிறது வந்து பொது பலன்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. அதனால் விருச்சிகத்திற்கு இந்த சனி இதுக்கு முன்னாடி 3ஆம் இடத்துல இருந்துச்சு இல்லையா, உங்கள் லக்னம் ராசிக்கு மகரத்தில். அப்போது ஒரு சில நற்பலன்கள் நம்ம பார்த்தோம். சனியால் சில இக்கட்டான சூழல்லேருந்து நம்ம தப்பிச்சோம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் மார்ச் மாதம் 2021 வரைக்குமே கேது உங்களுடைய ராசி விருச்சிகத்திலே இருந்தது. ஸோ மழை விட்டாலும் தூவான விடலைன்ற மாதிரி கடுமையான பலன்களை தான் கேது கொடுத்துக்கிட்டு இருந்தார். சரியா? இந்த வருஷம் கேது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2021 அப்புறம்தான் துலாமுக்கு போனார். ராகு அதே மாதிரி ரிஷபத்திலேருந்து மேஷத்துக்கு வந்தார். ஸோ கணவன் மனைவி உறவுகள் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு தீர்ந்துச்சு. பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, கொஞ்சம் மனப்பிரச்சனை, டென்ஷன், ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம். ஸோ சொல்லப்போனால் விருச்சிகத்திற்கு ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தது மார்ச் 2021 அப்புறம்தான். இது வந்து பல பேர் ஜாதகத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ ஜனவரியின் தொடக்கத்தில் சனி மகரத்தில் இருக்காருன்னு சொன்னேன். ஆனால் 17 நாளைக்குள்ளேயே அவர் கும்பத்துக்கு போயிடுறாரு. இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா 3ஆம் இடன்ற உபஜயஸ்தானத்தில் போக வீர தீர கீர்த்தி ஸ்தானத்தில் இருந்த சனி 4ஆம் இடமான கிரகம் சுகம் மற்றும் மாத்ருஸ்தானத்திற்கு போயிடுறாரு. என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இதைத்தான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம். ஏன்னா 8ல் பாதி 4. ஸோ 4ஆம் இடத்திற்கு சனி போனால் அது பாதி அஷ்டமத்து சனிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன ஆகும்னா தொழில் மற்றும் வீடு சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று வீடு மாற்றுவீங்க, இல்லை தொழிலை மாற்றுவீங்க. கண்டிப்பாக இது நடக்கும் இந்த வருஷத்தில். ஒன்று தொழில் பண்ணுற இடத்த மாற்றுவீங்க, இல்லை தொழிலையே மாற்றுவீங்க. ஒன்று வேலை பார்த்துருக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளே அந்த வேலையில் ஏதாவது மாற்றம் பண்ணுவீங்க, இல்லை கம்பெனியவே மாற்றுவீங்க. ஒன்று வீட்டை மாற்றுவீங்க, இல்லை புது வீட்டை வாங்குவீங்க. இல்லை சொந்தமாக இருக்கிற வீட்டை விற்றுட்டு இன்னொரு இடத்துல வீடு வாங்குவீங்க. இல்லை அந்த காசை இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போவீங்க. இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் வரும். சார் எதுவுமே இல்லை சார், வீட்டில் வந்து ஒரு இடம் சும்மா இருக்குது, அந்த இடத்த கட்டி ஒரு கடை மாதிரி வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு அதையாவது மாற்றம் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்க வீட்டில். வீடு அப்படின்ற இடத்துல மாற்றம் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அம்மா தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் அடிக்கடி வரும். இருந்தாலும் அம்மாவுடைய ஆரோக்கியம், உடல்நிலை, அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் இது ஆயுள் கண்டமாக மாறுமா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். சரியா? இருந்தாலும் மாத்ருஸ்தானாதிபதி மாத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால, மாத்ருஸ்தானம் வலுவடைகிறதுனால சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வருமே ஒழிய ஆயுள் கண்டம் அளவுக்கு போகாதுன்றது எங்களுடைய ஒரு கணிப்பு. ஸோ தாயாரின் ஆயுசுக்கு பிரச்சனை இருக்கும்னு எங்களுக்கு தோணலை. ஸோ இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இதை தவிர 4க்கு சனி போனார்னா 6ஆம் இடத்திற்கு பார்வையை செலுத்துவார்.
ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு. ஸோ இந்த டைமில் புதுசாக கடன் வாங்கக்கூடாது, புதுசாக எந்த ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று அடுத்தவங்ககிட்ட கை காசில் காசு வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா இந்த இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் 2.5 வருஷம் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் போய்டும், இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வட்டிக்கு கடன் வாங்குறது, இஎம்ஐ பண்ணுறது, லோன் போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இதற்கு அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது, உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. இந்த மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஒன்று, கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை ஏதோ ஒரு குடும்பத்திலேயோ அல்லது வேலையிலேயோ ஏற்படுற பிரச்சனை அல்லது சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தினால பெரும்பாலும் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சங்கடம், ஒரு சோகப்பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டில் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எதையோ இழந்த ஒரு பறி கொடுத்த நிலை இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் இந்த டைமில் பார்க்கலாம். சார் என்ன சார் நிறையா நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் இல்லை. இது எல்லாமே ரொம்ப குறைவான அளவு தான். எதனாலன்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த இந்த வருடத்தின் ஏப்ரல் வரைக்கும் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அசைக்க முடியாத வலுவில் இருக்கார். அருமையான அமைப்பு, பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. ஸோ முதல் 4 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சார் 6க்கு வந்து குரு என்ன சார் பண்ண போகிறாரு? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் என்ன பண்ணுவார்னா 12லேருந்து தேவையற்ற விரயங்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய கேதுவை ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுருப்பார். அப்புறம் வேறு என்ன பண்ணுவார், வேறு என்ன பண்ணுவார்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து நட்பு வீட்டுக்கு வந்து உங்களுடைய 10ஆம் வீடான தொழில்ஸ்தானம் சிம்மத்தை பார்த்து அந்த சிம்மத்தை வந்து சுப வலு அடைய வைக்கிறார். ஸோ தொழிலில் சுபகரமான எதிர்பாராத மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் விருச்சிகமாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற இதிலெலாம் 6 லேடி மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இங்கே கமெண்டில் சொல்லுங்கள், 1000 சார் ஆமாம் மாற்றம் போடுங்க பார்க்கலாம், இல்லைன்னா இல்லை இல்லை சார் எங்களுக்கு இன்னும் ஆகலை அதையும் போடுங்க, ஏன் ஆகலைன்னு நம்ம பார்க்கலாம். சரியா, நான் நம்ம சொல்கிறது தான், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், 40 வருஷமாக வெறும் பொது பலன்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் அப்டேட் ஆகலை, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இன்னமும் ஒரு ஐடியா கிடைக்கல, வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டியும் வரல, அதுதான் உண்மை. சார் உங்களோட பிறந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அந்த பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்காம, பிறந்த ஜாதகத்தில் கிரகங்களுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம வெறும் கோட்சார பலன்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். என்ன சார் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, உண்மை இதுதான் சார். பிறந்த ஜாதகத்தின் வலுவை கோட்சாரம் ஏற்றி கொடுக்கும் அல்லது குறைச்சி கொடுக்கும், இவ்வளோதான். ஆனால் பிறந்த ஜாதகம் தான் நம்ம என்ன அனுபவிக்கணும் அனுபவிக்கக்கூடாதுன்றது முடிவு எடுக்கக்கூடியது. சரிங்களா, ஸோ பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்குது, தசபுக்தி எந்த அளவுக்கு சுபமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, கிரகங்கள் எவ்வளோ வலுவாக இருக்குது, இதெல்லாம். இப்போ நான் சொன்னேன் சிலருக்கு வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஜனன ஜாதகத்தில் வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல சனி சுபம் சுபத்துவம் பெற்று வலுவாக இருந்தார்னா வீடு வாங்குவீங்க சார் கண்டிப்பாக. இது எப்படி தெரியும், கோட்சாரத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும், இது வந்து ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சதுங்களா? ஸோ இதனால் அவங்க பார்த்துக்குங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ராகு கேதுக்கள் செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துலேருந்து ராகு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துலேருந்து கேது 11ஆம் இடத்துக்கும் போயிடுறாங்க. இது எப்படின்னா 6ல் ராகு இருந்தது நல்ல அமைப்பு, 12ல் கேது இருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லைனாலும் பெருசாக கெடுதலும் கிடையாது. இப்போது வரக்கூடியது 11ல் கேது அருமையான அமைப்பு, 5ல் ராகு ஓரளவுக்கு ஓகே, சில கெடுதல் சில நன்மைகள் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஸோ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இவர் நல்லது செஞ்சார் இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார், இப்போ இவர் நல்லது செய்ய போகிறார் இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளோ தான். ஸோ ரெண்டும் நியூட்ரல் தான், முன்னே இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்க போகிறாங்க. என்ன, அவங்க நன்மைகளை செய்த விதம் மாறப்போகுது அவ்வளோதான். சரிங்களா, ஸோ ராகுகேதுக்களுடைய அமைப்பு செப்டம்பருக்கு மேலே மாறப்போகுது. ராகுகேதுக்கள் ஆண் குழந்தை இல்லாதவங்க, நல்லா எழுதி கவனிச்சுங்க, ஆண் குழந்தை இல்லாதவங்க. இப்போ குழந்தைக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆண் குழந்தை கிடைக்கும். ஆனால் இது உங்கள் ஜனன ஜாதகத்தும் அது வந்து அதில் இருக்கணும், பிறந்த ஜாதகத்தில் ஆண் வாரிசு இருக்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான், எல்லாருக்கும் அமையாது, புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு குழந்தை
புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு ஒரு 70% 80% ஏதோ ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக அமையும். இது ராகுவால் சரிங்களா. கேதுவால் எஜுகேஷன், ஒரு புது ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஏரியாவில் புதுசாக ஒரு தொழில் அமைஞ்சு அதனால் லாபம் ஏற்படும். சிலருக்கு இரட்டை தொழில் அமையும், ரெண்டு தொழில். ஸோ இது ஒரு அமைப்பு சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்கணும். இதை தவிர அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் சொந்த தொழிலில் உங்களுக்கு சனியோடைய பார்வை ஏற்படுறதுனால 10 குரு பார்வையும் இருக்குது, சனியோடைய பார்வையும் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் இந்த வருஷத்தில் இருக்குது. இருந்தாலும் முதல் பாதி கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து உங்களுக்கான அமைப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, இது தவிர ரொம்ப காலமாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண அமைப்புகளுக்கான மாற்றம் இப்போ திடீர்னு ஏற்படும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு போன ஜென்ம விட்டக்குறை தொட்டக்குறை பூர்வ புண்ணியத்தில் உங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா கர்ம கிரகம் ராகு அதனால் சரிங்களா. வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணுறக்கூடிய நேர்களுக்கு நிச்சயமாக செப்டம்பர் வரைக்கும் அருமையான டைம், முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். கல்வி, உயர்கல்வி, ஸ்பெகுலேஷன் துறை, யூக அடிப்படையிலான வர்த்தகம், மூளையை வச்சு பண்ணுற தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கு இந்த வருடத்தில். மொத்தத்தில் விருச்சிகத்திற்கு சில ஏரியாஸில் மட்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் வருமே ஒழிய பெரும்பாலும் நல்லாவே இருக்குது, பயப்பட வேண்டாம். கல்வி நான் சொன்னேன், மாணவர்கள் கொஞ்சம் கடுமையான எஃபர்ட் போட்டு படித்தா பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏன்னா 4 இடத்திற்கு சனி வரும்போது கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்துவார், மெமரி பவர்லாம் கொஞ்சம் குறைப்பார் சரியா. ஸோ இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக நல்ல விதமான மார்க்குகள் வரும். ஸோ மொத்தத்தில் இந்த வருடம் விருச்சிகத்திற்கு முக்கியமான மாற்றங்கள் தொழில் மற்றும் வீடு அமைப்புகளில் ஏற்பட போகுது. ஸோ அந்த மாற்றங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு வாழ பாருங்கள். நான் இப்போ இவ்வளோ பலன்கள் சொன்னேன், உங்களெலாம் பல பேருக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக ஒத்து போகும், நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் தெரியும் மற்றவர்களுக்கு, ஆமாம் வருஷம் தொடங்கினோன்னே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லை இல்லை வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் மற்ற மக்களுக்கு புரியும் சரிங்களா. சரி, ஸோ கமெண்ட் போடுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் உங்களை கைட் பண்ண முடியும். நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்குதா, அதாவது நடக்கலை சார் சரி, ஆனால் முறையாக போடுங்க, மரியாதை இல்லாமல் போட்டால் எங்களுக்கும் பதில் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். முறையாக சார் ஏன் சார் நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லையே, அப்போ நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சரிங்களா. ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறைப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த பதில்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ தயங்காமல் போடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது எங்களோட ஒரு பொறுப்பு. 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற அந்த இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நேயர்களே. உங்களுடைய துணையோடு நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த இலக்கை வெகு சீக்கிரம் அடைவோம். எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நிச்சயமாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், துல்லியமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.